தமிழகத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நேற்று முழுமையாக வெளியிடப்பட்டன இதில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவி இடங்களில் திமுக கூட்டணி இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளது அடுத்தபடியாக அஇஅதிமுக கூட்டணி இருநூற்று நாற்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது இரு அணிகளுக்கும் இடையே மிக குறைந்த இடங்களே வித்தியாசமாக உள்ளன தமிழகத்தில் அண்மையில் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர்த்து இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக நடைபெற்றது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை நேற்று முன்தினம் காலை தொடங்கி நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணியும் அஇஅதிமுக கூட்டணியும் மாறி மாறி முன்னிலை வகித்தன நேற்று மாலை அனைத்து முடிவுகளும் வெளியிடப்பட்டன மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது இரண்டாவது இடத்தில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது